மத்தியில் அதிகாரத்திற்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த அரசனுடைய நூறு நாள் நிறைவு பெற்ற பிறகு 100 நாள் சாதனை என்று அவர் கூறியிருக்கிறார். 100 நாள் இந்த பாஜக அரசு என்பது வளர்ச்சிக்காக, மக்கள் நலனுக்காக இந்த 100 நாட்களில் சாதனை படைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய கூற்று உண்மைக்கு புறம்பானது, மாறாக ஒரு கடுமையான நெருக்கடியை நாடு சந்தித்து வருகிறது. நிதி ஆயோகினுடைய துணைத் தலைவர் அவர்களே, 70 ஆண்டுகளில் இந்தியா கண்டிராத பொருளாதார நெருக்கடி சந்தித்து வருவதாக நிதி ஆயோக் துணைத் தலைவரே கூறியிருக்கிறார். 6 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி என்பது குன்றியிருக்கிறது, குறைந்திருக்கிறது. சுமார் 350,000 ஆட்டோமொபைல் தொழிலாளர்கள் வேலையிழந்திருக்கிறார்கள். ஆட்டோமொபைல் தொழில் முழுவதும் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்து வருகிறது. குஜராத்தில் மட்டும் 60,000 டைமண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து வேலையிழந்திருக்கிறாங்க. இப்படி நாடு முழுவதும் தொழில்துறையில் ஏற்பட்ட நெருக்கடி என்பது, ஏராளமான ஆலைகள் மூடப்பட்டிருப்பதும், லட்சக்கணக்கில் தொழிலாளர் வேலையிழப்பு என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தொழிலமைச்சர் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் 50,000 சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டு 500,000 தொழிலாளர்கள் வேலையிழந்துள்ளதாக ஏற்கனவே தொழிலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிக்கை வைத்தார். ஆனால் அதற்கு பிறகு நிலைமை மேலும் மோசமாக இருக்கிறது வழிய எந்த முன்னேற்றமும் ஏற்படலை. குறிப்பாக தமிழ்நாட்டில் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், சென்னை இப்படி தமிழ்நாட்டில் கூடிய தொழில் மையங்களில் மிகப்பெரிய நெருக்கடி பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இன்ஜினியரிங் தொழில்களும் பஞ்சாலை தொழில்களும் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இன்ஜினியரிங், ஃபவுண்ட்ரி, லேத்து, பஞ்சாலை, ஆட்டோமொபைல் உதிரிபாக உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்கள் கடுமையான பாதிப்பு உருவாகி, வடமாநிலிருந்து வேலைக்கு வந்து இங்கு வேலை செய்த 1,000,000 தொழிலாளர்கள் வேலையிழந்து மீண்டும் அங்கு சென்றுள்ளதாக தகவல் வருகிறது. உற்பத்தி செய்யப்பட்ட பம்ப்ஸ் என்பது விற்பனையாகலை. கிட்டத்தட்ட கோவை மாவட்டத்தில் ஒரு 3,000 பம்ப்ஸ் அந்த யூனிட்டில் இருக்காது. ஒரு பகுதி வந்து ஏற்கனவே மூடப்பட்டுள்ளதாக தகவல் வருகிறது. ஒட்டுமொத்தமாக இத்தகைய பின்னணியில் பொருளாதார வளர்ச்சி குன்றியிருக்கக்கூடிய, தொழில் வளர்ச்சி கடுமையான பாதிப்புக்குள்ள இந்த பின்னணியில் இதற்கு முக்கியமான காரணம் மக்களுடைய வாங்கும் சக்தி குறைந்துள்ளது, சரிந்துதான் முக்கியமான காரணம். இது மக்களுடைய வாங்கும் சக்தி என்று சொல்வதற்கு பதிலாக வேறு வகையில் சொல்ல போனால், மக்களுடைய வாழ்க்கை தரம் மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு, வருமானம் குறைந்திருக்கிறது. அதில் மத்திய அரசாங்கம் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக, மத்திய அரசாங்கத்தினுடைய பொது செலவினத்தை அதிகமாக்குவதற்கு பதிலாக, அவங்க பட்ஜெட்டில் ஒரு பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க, பொது செலவினத்தை குறைச்சிருக்கிறாங்க, பல நலத்திட்டங்கள் நிதி ஒதுக்கீடு குறைச்சிருக்கிறாகவே, நெருக்கடி தீர்ப்பதற்கு பதிலாக மத்திய அரசு அணுகுமுறை என்பது நெருக்கடியை அதிகமாக்கியுள்ளது. குறிப்பாக பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம், மத்திய அரசு அறிவிப்பு என்பது தொழிலாளர்களுடைய குறைந்தபட்ச கூலி ஒரு மாதத்துக்கு 4,468 ரூபாய் இருந்தால் போதும், இது எப்படி வாங்கும் சக்தி அதிகப்படுத்தும்? ஆக ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கத்தினுடைய கடந்த 2வது ஆட்சிக்கு வந்த பிறகு அதனுடைய பொருளாதார கொள்கை கடுமையான பாதிப்பு உருவாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த பின்னணியில் கோவை மாவட்ட சிஐடி மாவட்ட குழுவின் சார்பாக வரக்கூடிய 13ஆம் தேதி கோவை மாவட்ட தொழில் பாதுகாப்பு மாநாடு நடத்துவதன் முடிவெடுத்து அதற்கான தயாரிப்பு பணிகள் என்பது நடந்துகிட்டு இருக்கு. நடைபெற இருக்கின்ற
கோவை மாவட்ட தொழில் பாதுகாப்பு மாநாட்டில் கோவை மாவட்டத்தை சார்ந்த இந்திய தொழில் வர்த்தக சபையினுடைய தலைவர் வி லட்சுமி நாராயணன் அவர்களும், கொடிசா தலைவர் ஆர் ராமமூர்த்தி, கொடிசா தொழில் வளாக தலைவர் ஏ வி வரதராஜன், மகேந்திர பம்ஸ் மகேந்திர ராம்தாஸ், சீமாவினுடைய தலைவர் வி கிருஷ்ணகுமார், அம்மாரூன் ஃபவுண்டர் அதனுடைய நிர்வாகி என் விஸ்வநாதன், சைமா சட்ட ஆலோசகர் வி ரகுராஜன், கோப்மா தலைவர் மணிராஜ், இத்தகைய தொழில்துறை அந்த நிர்வாகிகள் அல்லாமல் சிஐடியுடைய மாநில தலைவர் சவுந்தரராஜன், கோவை நாடால் உறுப்பினர் தொழில் பி ஆர் நடராஜன், அப்புறம் கட்சியினுடைய மாவட்ட செயலர் ராமமூர்த்தி, சிஐடி மாவட்ட தலைவர் பத்மநாபன், செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பல தோழர்கள் கலந்துகிறாங்க. அந்த மாநாட்டில் நானும் கலந்து கொள்கிறேன். குறிப்பாக கோவை மாவட்டத்தினுடைய தொழிலை பாதுகாப்பதற்காக சிஐடி மாவட்ட குழு இத்தகைய மாநாட்டை ஏற்பாடு செய்யும் என்பது தான் உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன்.